ஹாய் எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் கண்டிப்பாக சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி அதாவது ஐஸ் ஆப்பிள், இது வந்து நொங்கு, இதை வச்சு தான் இன்றைக்கான ரெசிபி. இந்த ஷார்ட் கிளாஸில் நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா ஒரு ஹாஃப்ஸாக வச்சுருக்கேன். இப்போ நம்மளுடைய நொங்கு எல்லாத்தையும் தோல் உரித்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பெரிய பவுலை எடுத்துக்கோங்க. பவுலை எடுத்துகிட்டு இப்போ நம்மளுடைய நொங்கு எல்லாத்தையும் நம்ம ஸ்மாஷ் பண்ணிக்க போகிறோம். அதாவது ஐஸ் ஆப்பிள் எல்லாத்தையும் நல்லா வந்து ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. அந்த பவுலில் போட்டுட்டு ஒரு ஸ்மாஷரோ இல்லை நீங்கள் உங்ககிட்ட ஸ்மாஷர் இல்லை அப்படின்னா ஒரு மிக்சியில் போட்டு நல்லா நீங்கள் வந்து கொஞ்சம் சங்க்ஸ் இருக்கிற மாதிரி ஸ்மாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த ருஹாஃப்ஸாக வந்து ஷார்ட் கிளாஸில் நான் மெஷர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு சுகர் எதுவுமே தேவையில்லை, வெறும் அந்த சிரப் மட்டும் ஆட் பண்ணால் போதும். இப்போ முக்கியமான விஷயம் பச்சை பால், அதாவது காய்ச்சாத பால் தான் எடுத்துக்கணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து பச்சை பால் எடுத்திருக்கேன், காய்ச்சாத அப்படியே பால் பாக்கெட்டோடு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஹாஃப் லிட்டரு இதை வச்சு தான் நான் இன்றைக்கி ருஹாஃப்ஸாவோட மிக்ஸ் பண்ண போகிறேன். வந்து இதுக்கு முக்கியமான விஷயமே வந்து பச்சை பாலில் தான் போடணும், அப்போ தான் அதோடைய டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நம்ம ரோஸ் மில்க்லாம் குடிக்கும்போது கடையிலலாம் வந்து பச்சை பால் தான் யூஸ் பண்ணுவாங்க, அதே மெத்தடில் தான் நானும் பண்ணுறேன். சில பேர் காய்ச்சின பாலில் போட்டுட்டு ஃப்ரீசரில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணுவாங்க, அது அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. இதை செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த பால் எல்லாத்தையும் வந்து நம்ம ஊற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்மளுடைய ருஹாஃப்ஸா. உங்களுக்கு ருஹாஃப்ஸா இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் ரோஸ் மில்க் எசன்ஸோ சிரப்போ எது வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். பட் ருஹாஃப்ஸா போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து இதை அதில் வந்து ஆட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி எப்படி டபுள் லேயராக அழகாக இருக்குது பாருங்கள். இதை நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மளுடைய நொங்கு எல்லாத்தையும் நம்ம ஸ்மாஷ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இந்த ருஹாஃப்ஸா மில்கோடு வந்து நம்ம சேர்த்துக்கணும். சூப்பராக இருக்கும் நொங்கு, ஒவ்வொரு பைட்டுக்கும் அந்த நொங்கு கிடைக்கும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நொங்கெல்லாம் வந்து உண்மையிலேயே ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம், இந்த சம்மர் சீசனில் மட்டும்தான் கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையும் கிவ் இட் அ குட் மிக்ஸ், நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நோம்பு திறந்துட்டு ஒரு தாகத்தை தணிக்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு ட்ரிங்க் இது. நம்மளுடைய சூப்பரான ருஹாஃப்ஸா நொங்கு ரோஸ் மில்க் ரெடி ஆகிடுச்சு. உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.